இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லியோ படத்தை பார்த்துட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விட் போட்டிருக்காங்க. அதில் எல்சியூ ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவரோட ட்விட்டர் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. அதிகாலை 2 மணிக்கு மேபி இன்றைக்கி நைட்டு சாரி நேற்று நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் பார்த்துருக்கலாம். ஸோ தட் அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா, தளபதி ஆக்டர் விஜய் அண்ணாஸ் லியோ அப்படின்ற மாதிரி போட்டு 3 தம்ஸ்அப் வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் டேக் பண்ணி எக்ஸலன்ட் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அதே மாதிரி அனிருத் மியூசிக் அன்பறிவு மாஸ்டர் அண்ட் தென் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ போட்டு 3 கிளாப்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் தென் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எல்சியூக்கான ஒரு ரெஃபரன்ஸையும் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஹேஷ்டாக் போட்டு எல்சியூ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடிக்கிற மாதிரி ஒரு ஸ்மைலி போட்டிருக்காரு. மேபி அதை வந்து எல்சியூன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரா இல்லை எல்சியூ இல்லாதது கன்ஃபார்ம் பண்ணுறாரான்றது தெரியல, பட் எல்சியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்தை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் எல்சியூ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து தெரிவிக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ தட் நாளைக்கு ரிலீஸ் ஆக போது நாளைக்கே நமக்கு தெரிஞ்சிடும் அது இல்லை எல்சியூவில் இருக்கா இல்லையா அப்படின்றது. அண்ட் தென் ஆல் த பெஸ்ட் டீம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ தட் உதயனா வந்து பார்த்திங்கன்னா மேபி படம் பார்த்துருக்கலாம் நேற்று நைட்டு, அதை பார்த்துட்டு தான் வந்து இந்த பர்டிகுலர் ஃபஸ்ட் ரிவ்யூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ தட் சவுண்ட் மிக்ஸ் முடிஞ்ச உடனே அனிருத் வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்தாரு. எஸ் அது வந்து மேபி அந்த பர்டிகுலர் சவுண்ட் மிக்ஸ் பண்ண இடத்துலேருந்து பார்த்தது, பட் இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து இவர் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா தனியாக ஒரு தேட்டர் சின்ன தேட்டர் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கலாம். அதில் வந்து அவங்க பார்த்துட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு மேபி இந்த பர்டிகுலர் ட்விட்டை வந்து அவங்க போட்டிருக்கலாம். ஸோ தட் இந்த பர்டிகுலர் ட்விட்டை போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இதை பற்றி நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே எல்சியூ கன்ஃபார்மாக வந்து லியோ வந்து எல்சியூவில் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி உதயனா கூட நம்மளை டீஸ் பண்ணலாம் லைக் எல்சியூவில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு அங்கே வந்து எல்சியூ இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆகும். ஸோ தட் எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் த்ரோ அவுட்டாக நம்ம வந்து அந்த மூவியை என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது தான் வந்து நம்மளோட ஒரு நோக்கமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ தட் இந்த பர்டிகுலர் ரிவ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அந்த நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.